ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூ இயரு. ஓகே, இன்றைக்கி நியூ இயர் வந்து ஃபஸ்ட் டேங்கிறதுனால அப்படியே வெளியில் போயிட்டு ஒரு சின்ன ரவுண்ட் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இது இன்னும் பெரிய ட்ரிப்பெல்லாம் கிடையாது, ஜஸ்ட் ஃப்ரெண்டை வந்து மறைமல் நகரில் போய் பார்க்க போகிறோம். சரி ஓகே, போகிற வழியிலேயே அப்படியே வந்து வெளியில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்த்துட்டு அப்படியே வரலாம். ஏன்னா நேற்றுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூ இயருக்கு வந்து அலோவ் பண்ணல, செலிப்ரேட் பண்ணுறதுக்கெலாம் பப்ளிக் பிளேஸில் ஒன்றா போகிறது அந்த மாதிரி இதுக்கெலாம் அலோவ் பண்ணல. ஆஃப்டர் 12 வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெஹிக்கிள் கூட அலோவ் பண்ணல, நிறைய இடத்துல ஸ்ட்ரிக்டாக பிடிச்சாங்க. ஈஸியர் ஒய் மாதிரிலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக பேரிகேட் போட்டுட்டு எங்கேயுமே அலோவ் பண்ணல, ஃபுல்லாக லாக் பண்ணிட்டு. சென்னையிலேருந்து வெளியில் போகிறவங்களாம் ரீசனபிளாக இருந்தால் மட்டும்தான் வெளில விட்டாங்க, மற்றபடி எல்லாருமே சென்னை ரிட்டர்ன் அனுப்பிச்சிட்டாங்க. ஃப்ரெண்டு கூட போயிட்டு திரும்பி வந்துட்டாரு. ஸோ நம்ம இன்றைக்கி மார்னிங் டைமில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி போய் அப்படியே சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறேன். வாங்க, நீங்களும் அப்படியே போயிட்டு சுற்றி பார்த்துட்டு வருவோம். கிளம்பியாச்சு, இங்கேருந்து மறைமலை நகர் போயிட்டு ஃப்ரெண்டை பார்த்துட்டு அப்படியே ரிட்டர்ன் வரப்போகிறோம். அவ்வளோதான் பிளான், இன்னும் பெருசாக கிடையாது. ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி நியூ இயர் டு ஆல். ஒரு 2 days பேக்கு இங்கே ஒரு சம்பவம் நடந்துச்சு, அதை நினச்சி பார்த்தாலே கோர சம்பவம்ப்பா. இந்த இடத்துல ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி ஸ்பாட் டெத்து ஒன்று. பைக்கு அந்த ஆக்சிடெண்ட்லாம் பார்த்ததுக்கப்புறம் பைக் ஓட்டும் போது ஒரு பதட்டம் உண்டாகுது. ஓகே, அது வேண்டாம் விடு, இது ஃபஸ்ட்டு டேவே, அதை பற்றி பேச வேண்டாம். நேற்றுக்கு நைட்டு எங்கேயாவது வெளில போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம், பட் ஆனால் நியூ இயருக்கு வந்து வெளில போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே, வீட்லேயும் அலோவ் பண்ணல, அப்படியே வீட்லேயே இருந்தாச்சு. சரி பகலில் போகலான்னு சொல்லிட்டு காலையில் கிளம்பும்போது பார்த்திங்க அப்படின்னா மார்னிங் நான் செக் பண்ணும்போது நல்லா வெயில் அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. சரி ஓகே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் குளிச்சு குளிச்சுட்டு வெளில வந்து பார்த்தா நல்லா மழை பெஞ்சிச்சு. அதுக்கப்புறம் திரும்ப வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நியூ இயர்லாம் செலிப்ரேட் பண்ணுறாங்க பாருங்கள், இந்த ஏரியில் தான் வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. இதுவும் ஒரு வியூ பாயிண்ட் தான், நல்லா தான் இருக்கும் இந்த இடத்துல. ஈவினிங் டைமில் இன்னும் நல்லாயிருக்கும், ஆனால் இன்றைக்கி கிளைமேட் சூப்பராக இருக்குது. ஸோ இன்றைக்கி எல்லோரும் இங்கே வந்து ஓரளவுக்கு செலிப்ரேட் பண்ணுறாங்க, பக்கத்தில் இருக்கிறவங்கலாம். நாம் இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி போகிறோம், அவ்வளோதான். நடுவில் ஒருத்தர் வர்றேன்னாரு, அவர் வராரா இல்லையானு தெரில, சேர்ந்தாலும் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. ஒன்றும் அந்த அளவுக்கெல்லாம் ரஷ்ஷாலாம் இல்லை, எம்டியாக தான் கிடக்கு ரோடெல்லாம். இந்த பைபாஸ் எப்போயுமே அப்படி தான் இருக்கும், இருந்தாலும் சாட்டர்டே அந்த மாதிரி டைம்லாம் ஓரளவுக்கு வண்டியெல்லாம் வந்து போவோம். இன்றைக்கெல்லாம் ரொம்ப டல்லாக தான் போகுது, போய் பார்ப்போம். அடுத்த ஸ்டாதே வந்து வண்டலூர் ஜூ தான், அங்கே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதில் தெரிகிற இடம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜூவு. ஜூவில் இன்றைக்கி லீவுன்னு நினைக்கிறேன், கூட்டம்லாம் ஒன்றும் இல்லை அந்தளவுக்கு. நீ லீவா லீவ் இல்லையா இருங்க கன்ஃபார்ம் பண்ணிவிடுவோம். ஐ திங்க் ஜூ லீவு இல்லைங்க, ஓப்பனில் தான் இருக்குது, செம்ம ரஷ்ஷாக தான் இருக்குது. ஓகே, உள்ளே ஃபுல்லாக பார்க்கிங் ஃபுல்லாகி தான் இருக்குது. ஜூ லீவு லீவெலாம் இல்லை, ஓப்பனில் தான் இருக்குது. நான் நேற்றுக்கு நைட்டு பப்ளிக் ப்ளேஸ்லாம் வந்து ஒன்றும் கூடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்ததுனால சரி இன்றைக்கி எல்லாேருக்கும் லீவு இல்லை, இந்த ஜூவில் வந்து ஒன்றா அதான் மொத்தமாக கூட்டம் ஆகிடுவாங்க, அதனால் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து லீவ் விட்டுருவாங்க போல் அப்படின்னு நினச்சேன். ஆனால் லீவெல்லாம் விடலைங்க, ஃபுல்லாக கூட்டமாக தான் இருக்குது. அந்த பக்கம் கேட் ஓப்பனில் இருக்குது, ஃபுல்லாக வண்டி நின்றுக்கிட்டு இருக்குது. புது கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட், மினி கோயம்பேடு, சவுத் சைடுக்காக பில்டு பண்ணிகிட்ருக்க இடம். எல்லாம் லீவுனோன்னா ஃபேமிலியாக எல்லாம் வெளில போயிட்டுருக்காங்க, வந்துட்டுருக்காங்க.
நம்ம தான் பிளான் பண்ணாமல் விட்டது, தப்பாக போச்சு. நம்மளோட இன்னொரு கேங் வந்து பாண்டிச்சேரி போயிருக்காங்களாம், காலையில் தான் சொன்னாங்க. எப்படி ஈவினிங் ஆகிடும் அவங்க வந்து சேர்றதுக்கு? சரி அது ஓகே, அதுக்குள்ளே இவங்களெல்லாம் பார்த்துட்டு ஈவினிங் மேலே போய் அவங்களோட ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு மறைமலைங்க போயிட்டு ஃப்ரெண்டை பார்த்துட்டு வந்துடலாம். ஏன்னா அவரையும் பார்த்து நம்ம அந்த ஆந்திரா ட்ரிப்பு போனதுக்கப்புறம் ஐ திங்க் பார்க்கவே இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமாம், பார்க்கல. அதனால் சரி ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ஆக்சுவலி நேற்றுக்கு வெளிலலாம் போகலான்னு அலோவ் பண்ணியிருந்தாங்கன்னா எப்படியா இருந்தாலும் எங்கேயாவது சும்மா ஒரு குட்டி பைக் ரைடாவது போயிட்டு வந்திருப்போம், ஆனால் போகவே இல்லை. ஸோ அதனால் நீ ஃபஸ்ட்டு இல்லையா பார்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீட்டப் மாதிரி சின்னதாக போயிட்டு பார்த்துட்டு வந்துடலான்னு போயிட்டுருக்கேன். ஆல்மோஸ்ட் ஊரப்பாங்க கிராஸ் பண்ணியாச்சு. வீடு வஞ்சத்தில் ஒருத்தர் வர்றேன்னாரு, புருஷோத்தமன். இதுக்கு முன்னாடியில் பார்த்துருப்பீங்களா வீடியோவில், அவர் தான் வர்றேன்னு இருந்தார். சரி அவர் வந்து அவரையும் பிக் பண்ணிட்டு போகலான்னு ஃபோன் பண்ணால் ஒரு 10 நிமிஷத்தில் வந்துருவேன்னாரு. மறுபடியும் ஃபோன் பண்ணும்போது பிக் பண்ணவே இல்லை, என்னாச்சுன்னு தெரில. சரி ஓகே, வீடு வஞ்சியை தாண்டிட்டு கால் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் போகிறேன், பார்க்கலாம். இன்றைக்கும் டிராஃபிக்கா? இந்த பக்கம் ஃபுல்லாக டிராஃபிக்காக இருக்கும் போலையே, பயங்கரமாக டிராஃபிக் தெரிகிற மாதிரி இருக்குது. ஆமாங்க, என்னாச்சு இதுவரைக்கும் நிற்கிது வண்டி? அப்படியே மூளை இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, மூவ் ஆகாமல் இருந்தால் தான் ப்ராப்ளம். என்னென்னு போய் பார்க்கலாம். மூவ் ஆகுது, மூவ் ஆகுது. சரி, கூடாஞ்சியில் வெயிட் பண்ணுறேன்னாரு. இப்போ தான் அவர் கிளம்பியிருக்காராம், வர்றதுக்கு லேட் ஆகும். சரி ஓகே, நீ முன்னாடி போ, நான் வர்றேன்னு சொல்லியிருக்காரு. நம்ம போகலாம். ஆல்மோஸ்ட் கூடாஞ்சேரி வந்தாச்சு, கூடாஞ்சேரி சிக்னலு. அப்படியே அதை கிராஸ் பண்ணிட்டு அடுத்து பொத்தேரி மரமல்லகர், அவ்வளோதான். போயிட்டு அவரை பார்த்துட்டு அப்படியே வர வேண்டியது தான். பா, செம்ம ஸ்மெல் அடிக்குது இந்த குப்பை வண்டி, பயங்கரமாக அடிக்குது. முன்னாடி போயிடலாம். நேரமாக வழி விடாமல் மாறி மாறி ஓட்டிகிட்ருக்காங்க. ஓகே, வள்ளியம்மை இன்ஜினியரிங் காலேஜ் எஸ்ஆர்எம் பொத்தேரி வந்தாச்சு. என்னடா பக்கத்து பக்கத்து ஏரியாலாம் சொல்லிகிட்ருக்கேங்கிறீங்களா? அடுத்தடுத்து அந்த ஏரியா தாங்க வருது, அதனால் அதை தான் சொல்ல முடியும். பொத்தேரி எடுத்து காட்டாங்குளத்து மறைமலை நகர், அவ்வளோதான். தூர் வந்தாச்சு, சாப்பிட வாங்க. பியூர் வெஜ், செம்ம கூட்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய கார் நிற்குது. அப்துல்லாஸ் பிரியாணி சென்டர், இதுக்கு முன்னாடி வேறு ஏதோ ஒரு பேரில் இருந்துச்சுங்க, சத்தியம் ரெஸ்டாரண்ட்டு. அந்த அப்துல்லாஸ் ரெசார்ட் வந்து வேறு ஏதோ ஒரு நேமில் இருந்துச்சு, இப்போ வந்து வேறு பேரில் இருக்குது. முகம் ஃபுல்லாக ஏறி செம்ம தண்ணி நிற்குது. ஆனால் ரெண்டு நாளாக என்னாச்சுன்னு தெரில, செமையாக மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. இதுதான் நம்ம ஃபேவரேட் பாரத் பெட்ரோல் பேங்க். எப்போ வெளியில் போனாலும் இங்கே தான் பெட்ரோல் ஃபில் பண்ணுறது. ஓகே, நம்ம லாஸ்ட் என்எச்சில் போயிட்டு அப்படியே லெஃப்ட் எடுக்க வேண்டியது தான். சரி, அப்படியே இங்கேருந்து ஒரு 2 இல்லை 3 கிலோமீட்டர் இருக்கும் உள்ளே போகணும். லாஸ்ட்டு எண்டு ரைட்டு லெஃப்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் உள்ளே போகணும். இது NH1, மறைமலை நகர் NH1. ஆல்மோஸ்ட்டு மறைமலை நகரோட மேக்ஸிமம் ஃபேக்ட்ரிஸு கம்பெனிஸ் எல்லாமே இந்த சைடு தான் இருக்குது, ரைட் சைடில் தான் இருக்குது. நிறைய பேங்க்கு இதெல்லாமே இந்த பக்கம்தான் இருக்குது. வீடுங்க அதெல்லாம் இங்கே. இன்னொரு விஷயம் என்னென்னா, NH நேஷ்னல் ஹைவே இது. ஆனால் இதில் ஏகப்பட்ட கடை இருக்குது. ஆக்சுவலி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பாம் போட்டு ஒரு 2-3 பேர் இறந்தாங்கன்னு சொன்னாங்கள்ல, அது ஐ திங்க் இந்த கோயில் தான் நினைக்கிறேன். பெட்ரோல் பாம் போட்டு சாமி கும்பிட வந்து அவங்கள கொண்டாங்கள, இந்த கோயில் தான். இதில் இது வரைக்குமே 1, 2, 3, 4 பேங்க் பார்த்துட்டேன். செம்ம டெவலப்டு ஏரியாங்க.
ஓகே ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துட்டோம். இன்னும் ஒரு 5 minutes தான். ஆனால் நான் இப்போ இந்த நகரில் நிறைய கம்பெனிஸ் பார்க்குறேன், ஆக்டிவில் தாங்க இருக்குது. நிறைய கம்பெனி லீவு கிடையாது. ஜூன் ஃபஸ்ட்டு லீவ் விடுவாங்க அப்படின்னு நினச்சிருந்தேன், ஆனால் நிறைய கம்பெனிஸ் லீவு இல்லை. ஓகே, அவரே இங்கே வரேன்னு சொல்லியிருக்காரு, அதனால் இங்கே வெயிட் பண்ணலாம் கடைக்கு போயிட்டு. அவ்வளோதான் இன்றைய ட்ரிப். ஓகே, நியர் ஒரு ட்ரிப்பாவது போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, சின்னதாகவாவது ஒரு ட்ரிப்பாக போகணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணியிருந்தேன். ஜஸ்ட்டு இன்றைக்கி காலையில் தான் அதுவும் பிளான் பண்ணேன். அதே மாதிரி ஒரு குட்டி ட்ரிப்பு ஒன்று வந்தாச்சு. நான் ஃபஸ்ட்டு நாள் பண்ணுறது அப்படியே கண்டினியூ ஆகுங்கிற மாதிரி இவ்வளோ நாளாக கேட்டு பழகியாச்சு. சரி, அதனால் இன்றைக்கி நம்மளும் அதை செய்வோம் அப்படின்னு சொல்லி தான் வந்து பாருங்கள். நமக்கு எதிரில் போகிறவங்கெல்லாம் கம்பெனி ஒர்க் முடிச்சுட்டு நல்லா ஷிஃப்ட்டு முடித்து வீட்டுக்கு போகிறாங்க. நான் சொல்லியிருந்தாலே லீவ் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம தான் சும்மா ஊர் சுற்றிக்கிட்டு இருக்கோம். இவ்வளோ பேர் ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு தான் போகிறாங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சும்மா ஃபர்ஸ்ட் அன்றைக்கி ஒரு வீடியோ போடணுமே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கு, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நம்ம சேனலை. தேங்க்யூ.